ஹலோ காய்ஸ், நான் உங்க எஸ்எஸ்கே கேமிஸ் டபுள் காய்ஸ் எபிசோட் 3-1. இது ஒன்று விடுங்க, டபுள் காய்ஸ் கேமில் ரூம் நாளாக வீடியோ போடல, ரெண்டு நாளாக வீடியோ போடல, எனக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா வீடியோ போல வீடியோ கான்டென்ட் எதுவுமே கிடையில. சரி, டபுள் காய்ஸ் கேமில் அதை வச்சு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணது போகிறேன். இல்லை ஏதாவது ஒரு டவுட் வந்து கலர் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது? நம்ம எதுவுமே இல்லை, எமோட்டோ ஒன்று வந்தது இப்போ போக கீழே உதவு வந்துது, அதை விடுங்க. இல்லை சும்மா ப்ளே பண்ணுறா எஸ்எஸ்கே கேமிங், அதை விடுங்க. இப்போ ப்ளே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓன வண்டி தான். இதில் உங்களுக்கு ரொம்ப இது இந்த மேட்ச்சில் தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும், கச்சேரிக்கும் போவோம். ஆனால் அதில் தான் ரொம்ப எனக்கு ஒரு தப்பு செஞ்சே தோற்றுடுவேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆடாயிடுச்சு, கோவம் அதிகமாக ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரவுண்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த ரவுண்டு ஒரு பிடிச்ச ஒரு சூப்பரான ரவுண்டு தான் சொல்லுவேன். 1-2-3, 3-2-1 அப்படின்னு சொல்லி போயினே இருக்கிறான் ஒருத்தன். எஸ்எஸ் கேமிங் லெவலாக ஓட க்ரீன் அப்படி வந்து இது நம்மள உடனே தான் செச்சிங்கனா ஓடலாம். ஆஹா, இந்த ரவுண்டில் நீ ஈஸியாக அப்படின்னு ஓடுனுக்கிறேன். செச்சிங்கனே விடுவோம், செச்சிங்கனே விடுவோம், செச்சிங்கனா பாடி நம்மளால தப்பிச்சினோடா. அப்படியே எகிரி எகிரி ஓடை தகிர 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 எங்களா ரெட் கலர் தான் வருமோ. ஓடுங்க ஓடுங்க, பரவாயில்ல க்ரீன். ஐயோ, இப்படி குச்சிட்டோண்டாப்பா, ஓட்டையில தப்பிச்சுட்டு குச்சிட்டான் பார்த்தியா, குச்சிட்டான் குச்சிட்டான். செச்சினே ஓடுவேன், செச்சினே ஓடி அவ்வளோதான். குவாலிஃபைடு 11, 12, 13, 14 ஆம மாதிரி வந்துருங்க. 15, 16 அவ்வளோதான் குவாலிஃபைட் ஆகிடுச்சு. இந்த ரவுண்டு ஓவர்னு வந்து காமிச்சிச்சு, அவ்வளோதான். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 32 ரிமினிங்கா, சரி 32 பேர் இருக்கிறாங்க, 16 பேர் குவாலிஃபைடில் இருக்கிறாங்க. பாரு, கையை தகிட தகிட்டு தகிடுன்னு போடுங்கிறேன். அடுத்த ரவுண்டே ஒரு ஈஸியாக ரவுண்டை போடுங்கடா, ஒரு கஷ்டமான ரவுண்டை கொடுத்துடாதீங்கடி, ப்ளீஸ் ப்ளீஸ். பரவாயில்ல, பண்ணி எடையாச்சும் கொடுத்துக்கிறாங்களே. இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் 8 பேர் இல்லை. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தா ஈஸி ஜெயிச்சிடலாம், ஆனால் இல்லை, கம்மி பேர் தருகிறாங்களே. 8 பேர் தான் போக முடியும் குவாலிஃபைடே. பரவாயில்ல, எப்படியாச்சும் புஷ் பண்ணி ஜெயிச்சிட வேண்டி தான். ரேங்க் புஷிங் மாதிரி இதுவும் ஒரு ஸ்டபிள் கேமிங் புஷிங். ஓடு ஓடு டிட்டு பாய், டிட்டு பாய், டிட்டு டிட்டு எஸ்எஸ்கே கேம் பாய், ஓடும் பாய், ஓடு ஓடு. ஜேக்ஸ் பெரோ, ஓடு ஜேக்ஸ் பெரோ, கேப்டன் ஜாக். இந்த கேப்டனுக்கு ஒரு மரியாதை இருக்குது, படுத்துங்களா ஓடக்கூடாது, தாழ்ந்து தான் ஓடணும். ஈஸியாக அவன் கேப்டன் அவுட் ஆகக்கூடாது. இங்கே தானே பார்த்தாலும் ஜரகுது, இந்த ஜாய்ஸ்டிக் ஒர்க்கே ஆக மாட்டேது. ஜாய்ஸ்டிக் சொல்கிற மாதிரி இந்த கை ஓரம் அந்த தூக்கத்து இருக்குதுல்ல, அதுதான் ஒர்க்கே ஆக மாட்டேது. சரி, அப்படியே ஓடு 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 அப்படியே மேலே ஓடினுக்கிறேன். அடா பாரு, தலையை கீழே வச்சு கொடுக்குறான். ஓடு குதி, அடா குஸ்டா டயர் மேலே ஜம்பிங் குதிக்காமல் சிரிச்சு விட்டேன். ஆறு இன்னும் ரெண்டு பேருக்கு வரணும். இவன் பாடுறான், இப்போ தான் இங்கே வரான், ஜெயிச்சிருவான் போல தான், ஜெயிச்சிட்டான்டா, இங்கே தான் வரானா. சரி விடு, 8வது ஆள் ஜெயிச்சு விட்டார்கள், குவாலிஃபைடு குவாலிஃபைடு. பாடுறான், ஓடி நிற்கிறான், நான் மட்டும் அப்படியே நின்றுக்கிறேன். அப்படியே அவள் தான் ஆள் 16லேருந்து 8, 8 குவாலிஃபைடு, நான் மட்டும் தனியாக இருக்கிறானே. சரி விடு, நாம் ஏதோ ஒரு தனியாக இருந்தால் மூலையில் தானே இருக்கோம். இந்த ரவுண்டு தான் எனக்கு கடுப்பாக ஏற்றும். இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டில் நான் தான் முன்னாடி இருப்பேன், ஆனால் அது தோற்றுரும் கட்சியில். நீங்களே பாருங்கள், நீங்களே காய்ஸ், ரொம்ப கொடுப்பு ஏற்றுருவோம் எனக்கு. நான் ஃப்ரீ ஃபயரில் ஒன்று அட்டா நூப்பு மாதிரி, இதுலேயே ஒரு அட்டா நூப்பு தான்டா, வேஸ்ட்டாக விடுங்க விடுங்க. அவள் தான் பிறந்து அப்படியே ஓடு, அப்படியே எகிரு எகிரு. பாரு, எல்லாத்தோட நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிறோம். ஐயோ, இச்சிராதராடே, டே ஒரு சின்ன பையன்டா, நூப்பு பையன்டா, இப்போ தான் அந்த கேமுக்கு வந்துக்கிறேன். அதுக்குள்ளே அச்சி போட்டாதரா, இங்கே பாருங்க எவ்வளோ ரவுண்டு தாண்டி வந்துருக்குறேன். அப்படியே எகிரி எகிரி குதிச்சுன்னு வந்துருக்குறேன். இப்படி அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த இதில் தான் எனக்கு செம்ம கொடுப்பாயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன், ஒரு தோற்று போட்டேன், ரொம்ப கொடுப்பாயிடுச்சு அந்த நேரத்தில் எனக்கு. இதில் போய் தோற்று போட்டேன், கஷ்டப்பட்டு அப்படியே இந்த இது மாதிரி தான் நிறைய வாட்டி தோற்றுனேன். ஃப்ரீ ஃபயரில் நூம்பு மாதிரி இதில் ஒரு நூம்பு தான், என்ன பண்ணுறது, நூப்புன்னு ஓற்றுக்கினேன். அப்படியே ஆடாப்பா, விடே டே 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 ஆட்டா டே, எனக்கு ரொம்ப கொடுப்பேத்துச்சு அந்த நேரத்தில். அதில் மட்டும் ஃபஸ்ட்டு வாட்டி இடிக்காமல் இருந்தேன் நினைத்து நான் குவாலிஃபைட் ஆயிடுவேன். அவள் தான் எலிமேட்டர் தான் அண்ணா நினைச்சிங்க, விடுங்க விடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், அவுட் ஆக போகிறேன், பை பை, சி யூ டாடா காய்ஸ். வேஸ்ட்டு தான், அவ்வளோதான் எனக்கு. இன்னும் கடுப்பேறிச்சு அந்த நேரத்தில், ஏன்டா ஊந்தன் ரொம்ப கடுப்பேறிச்சு. பை காய்ஸ், சி யூ டாடா. அந்த தேவையை சாண்டிக்கிறேன்.